ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா மார்னிங் டிவோஷனுக்கு வெல்கம் யூ டு குட் மார்னிங் ஜீசஸ் ஓகே நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு வரோம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஆமா நேம்ஸ் ஆஃப் காட் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் நேத்து என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்கும் ஆமா ஜெஹோவா கிமோலா நம்ம தான் நேத்து பார்த்தோம் மீனிங் என்ன ஞாபகம் இருக்கா ஆமா த லார்ட் ஆஃப் ரிகம்பென்ஸ் தான் நம்ம நேத்து பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா இன்னைக்கு நம்ம வந்து ஜெஹோவா சஃபர்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது மீனிங் என்ன தெரியுமா மீனிங் வந்து God is my judge. ஓகே நான் உங்க எல்லாருக்கும் கடைசியா ஏப்ரஹாம் ஸ்டோரி ஒன்னு சொன்னேனே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஆமா சூப்பர் ஓகே நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஏப்ரஹாமோட அண்ணனோட பையன் அவன் பேர் என்ன சொன்னேன் லாட் லாட் வந்து ஏதோ ஒரு பச்சை பசின்னு ஊருக்கு போறேன்னு சொன்ன முடியாது அது எந்த ஊருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா ஆமா அந்த ஊர் பேரு சோடம் இல்ல அந்த சோடம்ல எல்லாரையும் அந்த ஸ்லேவா வேலை செஞ்சு எடுத்துட்டு போனாங்களா அந்த ஊர் ராஜா அப்புறமா காப்பாத்தி கொண்டு வந்துட்டார்ல ஏப்ரஹாம் அப்புறமா என்ன தெரியுமா நடந்தது அங்க இருக்க சோடம் மக்கள் எல்லாருமே ஏசப்பாவும் மறந்துட்டாங்க மறந்ததும் இல்லாம பாவம் செஞ்சதுனால அவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க நீங்க எல்லாரும் எது சீக்ரெட்டா இருந்தாலும் சம்டைம்ஸ் உங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லுவீங்க ஆனா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாம இருக்க மாட்டீங்க நீங்க பண்றது ஒரு ஒரு நாள் என்னெல்லாம் பண்றீங்க எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்வீங்கல்ல அதே மாதிரிதான் ஏசப்பா வந்து ஏப்ரஹாம் கிட்ட சொல்றாரு நான் வந்து உன்னை ஃப்ரெண்டா நினைச்சுதான் நான் இதை சொல்றேன் ஏப்ரஹாம் அப்படின்னு என்ன தெரியுமா சொல்றாரு அந்த சோடம் மக்கள் எல்லாருமே என்ன மறந்துட்டாங்க எனக்கு பாவம் பண்ணனால நான் அந்த ஊரை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து ஏப்ரஹாம் என்ன தெரியுமா சொல்றாரு ஐயோ ஏசப்பா நீங்க வந்து யாருமே உங்களை விசுவாசிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களே அப்போ 50 பேர் உங்களை விசுவாசிச்சா நீங்க ஏசப்பா அந்த ஊரை விட்டுருவீங்களா அப்படின்னு அப்ப ஏசப்பா சொன்னார் நான் விட்டுருவேன் ஏப்ரஹாம் அப்படின்னு அப்புறமா 45 அப்படின்னு கேட்டுட்டே 10 வரைக்கும் கேட்டாங்க அவங்க 10 வரைக்கும் ஏப்ரஹாம் கேட்டு விட்டுருவேன் தான் சொல்றேன் அப்போதான் தெரிஞ்சது அந்த ஊர்ல யாருமே ஏசப்பா எல்லாரும் சுத்தமா ஏசப்பா மறந்துட்டு விசுவாசிக்கவே இல்லை ஏசப்பாவேன்னு அப்போதான் ஏப்ரஹாமுக்கு தெரிஞ்சது அப்போ ஏப்ரஹாமுக்கு வந்து ஏசப்பா கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி ஏசப்பா என்னோட அண்ணன் பையன் மட்டும் அந்த ஊர்ல இருக்க அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு ஏப்ரஹாம் கேக்குறாரு ஏசப்பா கிட்ட அப்ப ஏசப்பாவும் சொல்றாரு ஓகே நான் காப்பாத்திடுறேன் டோன்ட் வரி அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு அப்போ நைட் வந்து லாட்டோட வீட்டு அவங்க பையன் எல்லா பசங்க எல்லாரும் இருக்காங்க வைஃப் எல்லாரும் இருக்கிறாங்க அப்போ இருக்கும்போது என்ன தெரியுமா நடந்தது வீட்டுக்கு ஏஞ்சல் அனுப்புறாரு ஏசப்பா ஏஞ்சல் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க லாட்டு கிட்ட இந்த ஊர் வந்து அழிய போகுது ஸோ வந்து ஏப்ரஹாம் வந்து ஏசப்பா கிட்ட சொன்னார் இந்த மாதிரி உங்களை மட்டும் காப்பாத்தணும்னு ஸோ தான் ஏசப்பா எங்களை அனுப்புனாங்க உங்களை காப்பாத்த நம்ம நாளைக்கு யாருக்கும் தெரியாம நம்ம வந்து காலையிலயே நம்ம கிளம்பிடணும் ஆனா கிளம்பும் போது ஒரே ஒரு கண்டிஷன் நீங்க யாரும் பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஏஞ்சல் சொன்னாங்க அவங்க எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு காலையில எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ பின்னாடி எல்லாரும் அழுவுறு கத்துற சத்துற மாதிரி கேட்டது ஏன் தெரியுமா ஏன்னா ஏசப்பா சொன்னார்ல அந்த ஊர் அழிய போகுதுன்னு அதனால நெருப்பு நெருப்புனால எல்லாரும் அந்த பட்டா எல்லாரும் கத்துவீங்கல்ல அதனால கத்திட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் அப்போ லாட்டோட ஒய்ஃப் என்ன தெரியுமா பண்ணாங்க என்ன சத்தம்னு சொல்லி திரும்பி பார்த்தாங்க திரும்பி பார்த்தனால என்ன தெரியுமா ஆச்சு அவங்க வந்து கீழ்படியில ஏஞ்சல் சொன்னதுக்கு ஸோ என்ன தெரியுமா அவங்க வந்து பில்லர் ஆஃப் சால்ட்டா மாறிட்டாங்க அவங்க வந்து ஏசப்பா விசுவாசிக்கிறதுனால தானே அவங்க வந்து இந்த ஏசப்பா ஜட்ஜ் பண்ணாங்க நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் ஏன் தெரியுமா நம்ம தப்பிச்சோம் ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் இப்போ வந்து பைபிள் வர்ஸ் படிக்கிறேன் John 5:30 ஐ டூ நத்திங் ஆன் மை ஓன் ஐ ஆம் த ஜட்ஜ் அண்ட் மை ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐ டூ நாட் சீக் மை ஓன் வில் பட் த வில் ஆஃப் மை ஃபாதர் ஹூ சென்ட் மீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ப்ரே பண்ணலாம் ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா ஏசப்பா நாங்கள் வந்து உங்களை விசுவாசிக்கிறோம் ஏசப்பா எங்களை ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தப்பிக்க நாங்கள் தப்பிச்சிட்டோம் ஏசப்பா அதனால தான் நான் ஏசப்பா நாங்களை விசுவாசிக்கிறோம் ஏசப்பா வி லவ் யூ ஐ மீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நாளைக்கும் உங்களை இதே டைமில் வந்து மீட் பண்ணுறேன் பாய்